நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பலன் அறியக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் எப்படி பலன் சொல்வது என்கின்றதன் அடிப்படையில் தசாபுக்திகளின் அடிப்படையில் எப்படி ஜாதகம் இயங்குகிறது, ஒரு தசாபுக்திகளை லக்ன லக்னாதிபதியின் பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது, பாவக முனையமைப்புகளை சில நேரங்களில் பேசுகிறேன், சில நேரங்களில் புரியுமோ புரியாதோன்ற இதில் பேசுகிறேன். இங்கே ஒரு நிலையில் லக்னம் 24 டிகிரி, லக்னத்தின் முனை 24 டிகிரியில் அட்டமாதிபதியாகிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்து, லக்னத்தின் முனை 24 டிகிரியில் அட்டமாதிபதியாகிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்து, அந்த செவ்வாய் திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் பாவத்துவமாகி 6-8 ஒன்றாக 2-3 டிகிரிக்குள் இணைந்து, அதாவது சனி 22 டிகிரியில் அமர்ந்திருக்க லக்னமுனைக்கு 2 டிகிரியில் சனி இணைந்திருக்கு நெருங்கியிருக்க, அந்த பக்கத்தில் செவ்வாய் 26 டிகிரியில் அதே 2 டிகிரியில் இருக்கிறார். லக்னமுனைக்கு இந்த பக்கம் 2 டிகிரியில் சனி, அந்த பக்கம் 2 டிகிரிக்குள் செவ்வாய் என ஒருவருக்கொருவர் 3-4 டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற ஒரு லக்னத்தை முழுமையாக பாவத்துவப்படுத்திய ஜாதகம். இங்கே லக்னாதிபதி 2 டிகிரியில் ராகுவோடு இணைந்திருக்க சனியும் 10 பார்வையாக அந்த லக்னாதிபதியை மிக நெருக்கமாக டிகிரி அமைப்புகளில் பார்க்கிறார். இங்கே ஒரே ஒரு ஆறுதல் அடையக்கூடிய விஷயம், குருவின் பார்வையும் அங்கே லக்னாதிபதிக்கு இருக்கிறது. 10 டிகிரி விளக்கத்தில் குருவின் பார்வை, அந்த ஒரு காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு அனைத்தும் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. நான் அடிக்கடி சொல்வதைப் போல தசையின் நாயகன் லக்னாதிபதியை விட வலிமையானவன். நாம் அவ்வளவு பேரும் தசைக்கு கட்டுப்பட்டவர்கள். லக்னம் வலுவாக, லக்னாதிபதி வலுவாக, லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் தசாநாதன் கொடுக்கக்கூடிய இந்த தசைக்காகத்தான் இந்த ஜாதகத்தை உதாரணமாக சொல்கிறேன். இந்த எப்பொழுது இந்த ஜோதிடத்தின் இந்த மிக மேன்மையான நுணுக்கமான அமைப்புகளை சரியாக தெல்ல தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது அப்படியே பட்டு 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 பட்டுன்னு நிறைய விஷயங்கள் அப்படியே வந்துடும். சரியாக தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பில் லக்னாதிபதி புதனை விட செவ்வாய் தசை வருமாயின் பாவக முனையோடு 2 டிகிரிக்குள் 6-8 அமைந்து, நான் அடிக்கடி சொல்லுகின்ற பாவத்துவம் சுபத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் கடுமையான பாவத்துவமாகி, எந்த நிலையிலும் செவ்வாய்க்கு அப்படியொன்றும் பெரிய தொடர்புகள் இல்லாமல் இருந்து, ஒரு குறிப்பிட்ட தொடர்புகள்னு சொல்லப்போனால் 11-12 டிகிரிக்கு அப்பால் குரு இருக்கிறத மட்டும் வேணால் சொல்லலாம். 12 டிகிரிக்கு அப்பால் குரு ஒரு நிலையில் செவ்வாயை ஓரளவு சாந்தப்படுத்துகிறார். அந்த ஓரளவு சாந்தப்படுத்துகிறதே இவ்வளவு தூரம் ஜாதகரை ரோட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு. மனம் பாதிக்கப்பட்டு விட்டது, வேலை போய்விட்டது. வேலை போய்விட்டதன் காரணத்தினால தன்னம்பிக்கையை இழந்து விட்டார். தன்னம்பிக்கையை இழந்து விட்டதன் காரணத்தினால மனம் பாதிக்கப்பட்டு விட்டார். மனம் பாதிக்கப்பட்டு விட்டு கவுன்சிலிங் மாதிரியே போயிடுச்சு. கிட்டத்தட்ட மனம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகுது, கனவில் அவர் வருகிறார், கனவில் இவர் வருகிறார், இது போன்ற அமைப்புகள் வருகின்றன, அது போன்ற அமைப்புகள் வருகின்றன என்று தன்னை அறியாமலேயே சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக குடும்பத்திற்கு கடுமையான குழப்பங்கள், கவலைகள், அவமானங்களை ஏற்படுத்தி தானும் அவமானப்பட்டு தந்தையையும் அவமானப்படுத்தி, அப்படியே தாய் தந்தை போன்ற அமைப்புகள், சகோதரனும் அங்கே சகோதரன் விலகியிருக்கிறார், வெளி மாநிலத்தில் இருக்கிறார், ஆக சகோதர அமைப்புகளிலும் சில சிக்கல்களை கொடுத்து எல்லோருக்கும் வேண்டப்படாதவனாகி தன்னம்பிக்கையை இழக்க வைக்கின்றார். இங்கே 8-6 அதிபதியோடு இணைந்த 8 அதிபதி. இதையெல்லாம் தாங்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அந்த லக்னாதிபதியும் வலுவாக இல்லை. சரி ஐயா, பிறக்கும் பொழுதே என்ன நடந்தது,